ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்பில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த ஒரு சில ஈஸியான டிப்ஸ் சொல்ல போறேன். அதை பத்தி தான் பார்க்கலாம். ரத்த அழுத்தம் என்பது பல்வேறு உடல் பாகங்களுக்கு ரத்தத்தை பம்ப் செய்ய நம்ம ஹார்ட் பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி தாங்க ரத்த அழுத்தம். ஒரு சராசரி பெரியவருக்கு ரத்த அழுத்தம் எவ்வளோன்னு பார்த்துட்டோம்னா, 120 மில்லிமீட்டர் HCG சிஸ்டாலிக் ரத்த அழுத்தம்னும், 80 மில்லிமீட்டர் HCG டயாலிக் ரத்த அழுத்தம் என்றும் வரையறுக்கப்படுது. சிஸ்டாலிக் அழுத்தம் மதிப்பு இதயம் துடிக்கும் போது தமனிகளில் உள்ள அழுத்தத்தை குறிக்குதுங்க. டயஸ்டாலிக் அழுத்தம் மதிப்பு மறுபுறம் இதய துடிப்புகளுக்கு இடையிலான தமனிகளில் உள்ள ஒரு அழுத்தத்தை குறிக்குதுங்க. எனவே பல்வேறு சுகாதார நிலைமைகளுக்கு வழிவகுக்கும் இரத்த அழுத்தத்தில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்கள் ஏற்படாமல் இருக்கணும்னா போதுமான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக உயர் இரத்த அழுத்தத்தை கையாள்வதற்கான சில வழிமுறைகளை தான் இன்னைக்கு நான் கொடுக்க போறேன், பார்க்கலாம் வாங்க. முதல்ல சரியான வகை உப்பை சாப்பிடணும். சோடியம் மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றில் சிறந்த சமநிலைக்கு சுத்திகரிக்கப்படாத உப்பு, அதாவது இமயமலை இளஞ்சிவப்பு உப்பு அல்லது கருப்பு உப்பு மற்றும் கல் உப்பு இவற்றை தான் பயன்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளையாக சுத்திகரிக்கப்பட்ட இந்த அயோடைஸ்டு உப்பு சோடியம் மட்டும்தாங்க இருக்குது, அதில் பொட்டாசியம் இருக்காது. ஸோ அதனால் சோடியம் மற்றும் பொட்டாசியம் இருக்கிற உப்பாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவதாக பார்த்துட்டோன்னா, தொகுக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட மற்றும் தொழில்மயமாக்கப்பட்ட உணவுகளை நாம் தவிர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உணவு வகைகளில் நமது உடலின் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி ஒருங்கிணைக்கும் திறனை இது குறைச்சி விடுது. இந்த உணவுகள் சோடியம் மற்றும் பொட்டாசியம் விகிதம் மற்றும் நீர் சமநிலையும் பாதிக்கப்படுது. இந்த இரத்த அழுத்தத்தில் எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்துதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு பதப்படுத்தப்பட்ட உணவை நம்ம வந்து தவிர்க்கணும். வீட்டில் செய்த ஊறுகாய் மற்றும் அப்பளங்களையே சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பாரம்பரியமாக வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஊறுகாய் இரத்த அழுத்தத்தை குறைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நேரடி பாக்டீரியங்களின் சரியான திரிவுகளை கொண்டிருக்குது. இதுபோல் அப்பளம் அதன் சொந்த நன்மைகளையும் கொண்டிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டுமல்லாமல் பல்வேறு பயறு பருப்பு வகைகள், இது பொதுவாகவே புரதம் நிறைந்தவை, மற்றும் கருப்பு மிளகு மற்றும் சீரகம் போன்ற மசாலா பொருட்களால் தயாரிக்கப்படுதுங்க. இந்த மசாலா பொருட்கள் அப்பளங்களுக்கு ஒரு சிகிச்சை தரத்தையும் சேர்க்கப்படுகிறது. அதனால வீட்டில் செய்த பொருட்களையே சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாலாவதை பார்த்துட்டோம்னா, தூக்கம் ரொம்ப முக்கியங்க. ஆரோக்கியமான இரத்த அழுத்தத்தை பராமரிக்கவும் பிற வாழ்க்கை முறைகளில் உள்ள நோய்களை தவிர்க்கவும் உடலுக்கு போதுமான ஓய்வு மற்றும் தூக்கத்தை நம்ம கொடுக்கணும். அதாவது ஒரு நல்ல தரமான தூக்கம்னு பார்த்துட்டோம்னா, 6-8 மணி நேரம் தூக்கம்னு டாக்டர்ஸே பரிந்துரைக்கப்பட்டிருக்குது. மேலும் தூக்கத்தோட அளவை போலவே நம்ம விழித்திருக்கக்கூடிய நேரத்தையும் கரெக்டாக வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டும். உடலுக்கு தூக்கம் எவ்வளோ முக்கியமோ அதுபோல் விழித்திருக்கும் திறனும் ரொம்பவும் முக்கியம். ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வெடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐந்தாவதாக பார்த்துட்டோம்னா, முழுமையான உடற்பயிற்சி தேவை. இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க நடைப்பயிற்சி ஒரு சிறந்த முதல் படியாக இருக்கலாம். ஆனால் அது நிச்சயமாக போதாது ஃப்ரெண்ட்ஸ். கார்டியோ, வலிமை பயிற்சி மற்றும் யோகா ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு முழுமையான உடற்பயிற்சி முறை தான் இரத்த அழுத்த மருந்துகளின் தேவையை தடுப்பதில் பெரிதும் உதவி செய்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உடற்பயிற்சி செய்யுங்க. வாக்கிங் மட்டும் பத்தாது, மற்ற யோகா இது மாதிரி பயிற்சிகளையும் செய்து இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.